ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ கலெக்ஷன் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா, குட்டி குழந்தைங்களுக்கு குளியல் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பிளேட்டில் பாருங்கள், இது வந்துட்டு பன்னீர் ரோஸ். இது வந்துட்டு இவ்வளோ இருக்கணும், அளவு பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ பெரிய பிளேட்னு பார்த்துக்கோங்க, அதில் இவ்வளோ இருக்கணும் பன்னீர் ரோஸு. அதில் வந்துட்டு பாதி வந்துட்டு ஆவராம் பூ இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மெருன் கலர் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்துட்டு என்னன்னா சிவப்பு சந்தன பொடின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்துட்டு ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இந்த மாதிரி பவுடர் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பொடி வந்துட்டு பேக்கிங்கில் இருக்கணும். மேலே வந்துட்டு சீல்டு பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்கிற பாக்ஸாக பார்த்து வாங்குங்க. பேக்கிங் இல்லாத பாக்ஸ் வாங்காதீங்க, ஏன்னா அது கெட்டு போயிடுது, சீக்கிரமாக வந்துட்டு பூச்சி பிடிச்சி கெட்டு போயிடுது. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க. இது வந்துட்டு 6 மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி டீஸ்பூன் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் பவுடர் இங்கே ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணக்கூடாது, இதுவே போதும். இந்த இன்க்ரீடியன்ட்க்கு இவ்வளோ போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இந்த குளியல் பவுடருக்கு வந்துட்டு ரோஸ் ஆவராம்பூ, கடலை மாவு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, சிகப்பு பொடி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இவ்வளோ எடுத்துருக்கிறதுனால நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இவ்வளோ எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் தான் போடணும், அதுக்கு மேலே வந்துட்டு போடக்கூடாது. ப்ளஸ் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, பச்சைப்பயிறு, நம்ம எல்லோரும் குழம்புக்கு யூஸ் பண்ணுற பச்சைப்பயிறு தான் இது. பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடல மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு எடுத்திருக்கேன். கடல மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோதான் வந்துட்டு பச்சைப்பயிரும் எடுக்கணும். அதுக்கு மேலேயும் எடுக்கக்கூடாது, கீழேயும் எடுக்கக்கூடாது. இது மட்டும்தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆயில் மசாஜ் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு பேபி ப்ராடக்ட், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும், பெருசானதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் நிறைய வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ நாம்லாம் வந்துட்டு நமக்கு நம்ம அம்மா பாட்டிலாம் வந்துட்டு அம்மாச்சிலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வர்றதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வருது. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நான் குழந்தைங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்துடலாம். வியூவர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அரைச்சோம்னா இன்னும் அரைக்கிறது இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி தான் இருக்கும், நைஸாக இருக்கும் பாருங்கள். இதை தான் போட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் குளிக்க வைங்க, குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நியூ கலெக்ஷன் சேனலை.